அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்துங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது பௌர்ணமி தினத்தன்று நாம் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி நாளில் பொதுவாகவே நிலவு பார்த்திங்க அப்படின்னா வழக்கத்தை விட ரொம்ப பெருசாக இருக்கும் பிரகாசமாக ஒளி வீசும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக நாம் பௌர்ணமி பார்க்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி திதி அன்று நம்ம வந்து விரதங்கள் இருப்போம் வழிபாடுகள் இறை வழிபாடுகளை மேற்கொள்வோம் ஒரு சிலர் வந்து சத்தியநாராயண பூஜை செய்வாங்க அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் பணவசியம் பண்ணணும் நம்மளுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக சில தாந்திரிக பரிகாரங்களும் வந்து நிறைய பேர் வந்து மேற்கொள்வாங்க இது எல்லாத்திற்குமே ஒரு உகந்த ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது ஒரு உகந்த நாளாக திதியாக பார்த்தோம்னா பௌர்ணமி தீதி வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம வந்து ராசி பலன் கணிக்கிறோம் அப்படின்னா ஜோதிடர்கள் வந்து இந்த கிரக நிலைகள் கிரகங்களினுடைய அமைப்பு கூட்டணி சஞ்சாரம் பார்வை இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு தான் வந்து கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் வந்து பன்னிரெண்ட் ராசிக்காரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பலன்கள் வந்து கணிக்கப்படுது இந்த பலன்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் மாத பலன்கள் ஆகட்டும் தின பலன்கள் ஆகட்டும் இல்லை வருட பலன்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்தும் பலன்கள் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு மே வாரத்துக்கு மாறுபடும் தினமும் மாறுபடும் மாதத்திற்கு மாறுபடும் வருடத்திற்கு மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரக வந்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அதற்குரிய நாட்களில் வந்து பெயர்ச்சி அடையும் சஞ்சாரம் பண்ணும் கூட்டணி வைக்கும் பார்வை பார்வையை பதிய வைக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் பார்க்கும் பொழுது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ஒன்றரை வருடத்திற்கு முறை பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இரண்டரை நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் வந்து அதனுடைய தன்மையில் வந்து குறிப்பிட்ட நாட்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு தடவையும் மாறும் கூட்டணி வைக்கும் போதும் சஞ்சாரம் சஞ்சாரம் செய்யும் பொழுதும் சேர்க்கையின் போதும் வந்து வேறுபட்டு காணப்படும் அந்த வகையில் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது பௌர்ணமி திதி அன்று வந்து கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஜோதிடர்கள் கருதுறாங்க இந்த பௌர்ணமி திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தாக்கத்தை அது வந்து ஏற்படுத்துதுங்க மாற்றத்தை அதை உண்டு பண்ணும் ஒரு சிலருக்கு வந்து நன்மையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தீமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வேர்ஸ் கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு நிலைகளில் வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்ப முனையாக இந்த காலம் அமையப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சில வந்து நல்ல விஷயங்கள் நடைபெறலாம் கடந்த காலத்தை ாம ஒப்பிட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் தாமதம் தாமதமாக இருக்கும் இல்ல இடையூறுகள் யாராவது ஒரு ஒருத்தர் மூலமா இடையூறு ஏற்பட்டிருக்கும் இடைஞ்சல்கள் உருவாகும் இல்ல வந்து காரிய தாமதங்கள் உருவாகும் சச்சரவுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இப்படி வந்து அடுக்கடுக்கான ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நீங்கள் வந்து அனுபவித்து வந்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் அப்படி கிடையவே கிடையாதுங்க இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுபிக்ஷமான ஒரு காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் காலடி எடுத்து வைங்க உங்களுக்கு நிச்சயம் வந்து நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அனுகூல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் கடந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன சண்டல்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து மற மறக்க ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரேன் தேடிகிட்டு இருக்கீங்க கடந்த காலமாக ரொம்ப வருஷமாக நான் வரன் தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு எந்த வரணும் அமையலை எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது கஷ்டமாக இருக்கு ஒன்று வந்துச்சுன்னா ஒன்று போகுது அப்படின்ற மாதிரியான பல சிக்கல்கள் வந்து உங்களுடைய திருமண வரன் அமையறதிலேயே நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த காலத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய நீங்க எந்த அளவுக்கு விரப்பப்பட்டீங்க உங்களுடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கு அதற்கு நிகராக உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து திருமண வரன் உங்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரியான வரண் அமைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் பல விஷயம் அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் சொல்லலாம் இல்லை நீங்கள் தொழில் பண்ணுறீங்க வியாபாரம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய வந்து மாற்றங்கள் உருவாகும் இந்த விஷயம் உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சிக்கல் இருந்திருக்கும் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருக்கும் ஒரு லாபம் இல்லாமல் இருந்திருக்கும் என்னென்னமோ ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஒரு நிறைய வந்து விஷயங்களை வந்து நீங்கள் அனுபவ ரீதியாக அனுபவித்திருப்பீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு என் தொழில் வந்து கை கொடுக்க மாட்டேங்குது மந்தமாக போயிட்டுருக்கு அது லாபம் கிடைக்க மாட்டேங்குது நஷ்டமாக ஏற்பட்டுட்ருக்கு நான் என்ன பண்ணுறது என்னுடைய தொழிலை நான் முன்னேற்றணும் இல்லை இப்படியே நான் வெற்றலாமான்னு அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் வரும் உங்களுக்கே ஒரு புது புது ஐடியாக்கள் புது புது சிந்தனைகள் வரும் நம்மளுடைய தொழிலை நம்ம இப்படி ப இப்படி வந்து நம்ம முன்னேற்றம் பண்ணலாம் இல்லை நாம் இப்படி இந்த இந்த வழியில் வந்து நாம நடத்தி எடுத்துட்டு போனோன்னா நமக்கு ஒரு நல்ல நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரியான நிறைய சிந்தனைகள் திட்டமிடல் வந்து உங்களுடைய மனதுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் இதன் காரணமாக உங்களுடைய தொழிலோ வியாபாரத்திலையோ இருந்த மந்த நிலையும் மாற ஆரம்பிச்சு அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கவும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிந்தனை திறன் இந்த காலத்தில் பிரகாசமாக இருக்கும் நாங்கள் சொல்லணும் ஆரோக்கியம் அப்படின்னு நடத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பயம் கொள்ள தேவையே கிடையாது சின்ன சின்னதாக ஒரு தலைவலி சின்னதாக ஒரு ஜுரம் காய்ச்சல் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதற்கு ஏற்றவாறு மருந்துகளை உட்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் வயதானவங்க ரொம்ப வயசானவங்க முதியவர்கள் குழந்தைகள் அப்படின்னும் போது உடனுக்குடன் நீங்கள் மருத்துவரை அணுகுங்க ஏன்னா இது பருவநிலை காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து உடனுக்குடன் நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது சின்ன ஜோரம் தானே சின்ன காய்ச்சல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாக இருக்க வேணாம் அதாவது வயதானவங்களுக்கு சொல்கிறேன் நான் ரொம்ப வயசாக இருக்கு முதியவர்களாக இருக்காங்க குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னும் போது உடனே மருத்துவர் அணுகுங்க உங்களுக்கு ஒரு இளம் வயதில் இருக்கிறவங்க அதாவது முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் காய்ச்சல் தலைவலினா அதற்கான மருந்துகளை வந்து நீங்கள் டாக்டர்ஸ்க்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு நீங்கள் வாங்கி உட்கொள்ளுங்க ஒன்றும் பெரிய அளவில் வந்து எந்த பாதிப்பும் வராது நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வைக்காது அப்படின்னு சொல்லணும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அதாவது ஒரு இரநூறுபாக்குள்ள அந்த மாதிரியான மருத்துவ செலவுகள் இருக்குமே தவிர உங்களுக்கு பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் கிடையாது அதே சமயம் ஆன்மீகம் ஆன்மீகம் ரீதியாக உங்களுக்கு நாட்டம் சற்று கூடுதலாகவே இருக்கும் ஆன்மீகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இறை வழிபாடு இறைவன் மேலே அதிகமான ஈர்ப்பு அதிகமான ஒரு நாட்டம் உருவாகும் இறை இறைவனுக்கு வந்து நீங்கள் பூஜை எல்லாமே பண்ணுவீங்க வழிபாடுகளை மேற்கொள்வீங்க தான தர்மங்கள் செய்வீங்க திருப்பணிகளில் பங்கேற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைய பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் மொத்தமாக இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வருது நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து சுமூகமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா கையாண்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிதில் சமாளித்து விடலாம்